शिवान्वेङ्कटनाथार्यः कविताचिरकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. நேற்றுல இந்திரியங்களுக்கு உற்பத்தி உண்டா இல்லையான்னு ஆக்ஷேபம் பண்ணிட்டு இந்திரியங்களுக்கு உற்பத்தி உண்டோ அப்படின்றத சொன்னோம். அதுக்கு யுக்தியா சொல்லச்ச பிராணம் அப்படிங்கிறது பரமாத்மாவையும் சொல்லலாம், ரிஷிங்கிறதும் பரமாத்மாவில் சரியா அன்வயிக்கும், இந்திரியங்கள்ல அன்வயிக்குவே அன்வயிக்காது. ஏன் அப்படின்னா ஞானத்தை அடையறதுக்கு இந்திரியங்கள்னா சாதனமா இருக்கு, ஆனால் இந்திரியங்களுக்கு இந்திரியங்கள் ஞானத்துக்கு ஆசிரியம் இல்லை, அது ஆத்மாதான். அதனால அந்த இந்திரியங்களுக்கு இதுவே சொல்ல முடியாது, ரிஷித்வம் அதெல்லாம் சொல்ல முடியாது. அதனால அது கூட ஞானேந்திரியங்களுக்கு தான் வரும். அது இந்திரிய பிரகா இந்திரியம் என்ன பண்ணும், ஞானத்தை கொடுக்கும். ஒரு கண்ணால பார்க்கிறோம், ஒரு வஸ்துவை பார்த்த இது பசுமாடு இது பானை அப்படின்னு லோகத்துல கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அதான் ஞானத்தை கொடுக்கறதுக்கு ஞானேந்திரியங்கள். இது இந்திரியங்களை பத்தி தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்குலாம் தெரிஞ்ச விஷயம் தான். ஞானேந்திரியங்கள்னு அஞ்சு, கர்மேந்திரியங்கள்னு அஞ்சு, ஒன்னு மனசு. இந்த மனசுன்றது இந்த பத்து இந்திரியங்களுக்கும் தேவையானது. பத்து இந்திரியங்களை காட்டிலும் பிரதானமானது மனசுங்கிறது. முதல்ல கர்மேந்திரியம், அதன் பிறகு ஞானேந்திரியம், இந்த ரெண்டுத்துக்கும் மேல இருக்கக்கூடியது மனசு. அதனால இவ கர்மேந்திரியங்களை காட்டிலும் ஞானேந்திரியம் வசந்தது, பிரதானமானது. அவைகளை காட்டிலும் மனசானது வசந்தது. அதனால ஞானேந்திரியங்களுக்கு வானாக்கா ஞான சாதனத்தும் இருக்கட்டும், கர்மேந்திரியங்களுக்கு வராது. அதனால கர்மேந்திரியங்கள்லாம் கவனம் தான், கர்மேந்திரியங்கள் உனக்கு கிடையாது அப்படின்னு ஆட்சேபிக்கிறார். நையாயிகள்லாம் கர்மேந்திரியத்தையே ஒத்துக்கவே இல்லை, நாமும் அதை ஒத்துருக்கோம். சாஞ்சன் நாம் எல்லாரும் ஒத்துருக்கோம். இப்போ அவன் கேட்கிறான், பூர்வபக்ஷி கேட்கிறான், எத்தனை இந்திரியங்கள்? பதினொன்னு அப்படின்னு உங்க சித்தாம்சம் வேதாந்திகளும் அது மாதிரி சாஞ்சனம் பதினொன்னு சொல்றோம். ஆனால் நையாயிகள்லாம் அதை ஒத்துக்கல, ஆறே இருக்கட்டும், அஞ்சே இருக்கட்டும், அல்லது ஏழே இருக்கட்டும், அந்த மாதிரி வர போற. அதனால ஏழு இந்திரியங்கள் தான் இருக்குது, நிறைய இந்திரியங்கள் இருக்கு கிடையாது. ஏன் அது மாதிரி சொல்ற அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கு பதில் சொல்றாரு, நீங்க வந்து கர்மேந்திரியம்னு அஞ்சு சொல்றீங்களோ இல்லையோ, கை வாக்கு கையை காலு பாயு உபஸ்தம் அப்படின்னு அஞ்சு சொல்றீங்க. ஏன்னா கை தெரியும், கால் தெரியும், வாக்கு தெரியும் பேசுறது, அதுக்கப்புறம் பாயு அப்படின்னாக்கா விசர்ஜனம் தான் பண்றது, நம்மளுடைய இதை பண்றது, நீங்க இரண்டு தான் போறோம் இல்லையா, இதனால கழிவு அதெல்லாம் உபயோகப்படுறது பாயுங்கிறோம். அது மாதிரி உபஸ்தம்ங்கிறது பிரஜனநேந்திரியம், குழந்தைகள் உற்பத்தி பண்றதுக்கு, அதுக்கு உபயோகப்படப்படக்கூடிய ஆண் பெண் இவா ரெண்டு பேருக்கு இருக்கிறது. இப்படி அஞ்சு கர்மேந்திரியங்கள். இதை இவன் என்ன கேட்கிறா, எவனா சரீர அவயவம் தான், அதெல்லாம் கை உடம்புனுடைய அவயம், உடம்புன்னு சொன்னா அதுல கை இருக்கு, கால் இருக்கு, பேசுறதுன்றது வாக்கு இருக்கு, நாக்கு, அதே மாதிரியாக இந்த உறுப்பெல்லாம் இருக்கு. அதனால இதே போருமே, இதை காட்டுல அதுல இந்திரியங்கள் இருக்குன்றது என்ன பிரமாணம் இருக்கு சொல்லு. வந்து இது மாதிரி இந்த அஞ்சு உடம்புடைய அவயவங்களை காட்டிலும் உடம்பு தனியா இருக்குன்றதுல பிரமாணம் இல்லையே. அதனால உடம்பு அவயவங்களை காட்டிலும் இந்திரியம் ஒண்ணு இல்லவே இல்லை. அதனால இன்னொன்னு ஒண்ணு, நீ என்ன சொன்ன, ரிஷி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தானே சொன்ன, அது தெரிஞ்சுக்கிறதுக்காவது உபயோகப்படுறது, இது கண்ணு மூக்கு காது இதெல்லாம். ஆனால் இந்த உடம்பு அவயவங்கள்லாம் இருக்கு, கை கால் இவைகள்லாம் எதுக்குமே உபயோகப்படாது. ஆனால் ஞானத்தை தெரிஞ்சுக்கிறது உபயோகப்படல. கை என்ன பண்றோம், வேலை செய்யும். கர்மேதி அஸ்தயோ கதிரதி பாதையோ இப்படிலாம் உபநட சொல்றது. அதனால அந்த காரியங்களை பண்ண அவ்வளவுதானே, மற்றபடி ஞானத்துக்கு என்ன கொண்டு வந்திருந்தது, ஞான சாதனம் இல்லை. லோகத்துல இந்திரியம் தான் என்ன அர்த்தம், ஞான சாதனம் அர்த்தம். அந்த ஞான சாதனம் இல்லை, இது அந்த மாதிரி பிரசித்தமே இல்லை.
அத்தியந்த கவனமா தான் சொல்லணும் விஷயத்தெல்லாம். அதனால இந்திரிய சங்கியா விசாரணையும் இந்த இடத்துல வேண்டாம். அப்படியே வந்தாலும் ஏழு தான். ஏன் அப்படின்னாக்கா ஒரு ஸ்ருதியில இருக்காது. ஏஷு சரண் சித்ராணாக குஹாசையாக நகிதாக சப்த சப்த ஏழு ஏழு தான் இருக்கு. ரெண்டு வாட்டி அடிச்சு சொல்றது ஏழு ஏழு தான் அப்படின்னு. ஏன் பிராணாக குஹாசையாக நிகிதாக சரந்தி இடத்தில் இந்த பிராணனான பிராணங்களாவது ஏழு இருக்கு. அதனால ஹதயத்தை ஆசிரியத்திற்கு அதுல பிரதிஷ்டிதமா இருக்கு. அவைகள்லாம் சஞ்சரிக்கின்றனவோ அப்படின்னு இருக்கு. அதனால இன்னொன்னு சப்த பிராணான லோகேடு சரந்தின்னு வாக்கியம் இருக்கு. அந்த மாதிரி வாக்கியம் இருக்கிறதுனால ஏழு தான் இந்திரியங்கள் இருக்காது. இல்ல சப்த சப்தான் சொல்றது ரெண்டு ஏழு பதினாலு இருந்துதான் என்ன தப்பு அறிய வச்சுக்கலாம். அதனால இந்திரியங்கள் பதினாலு அப்படின்னு சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டாக்கா அதுவும் சரி என்ன. ஏன் அப்படின்னாக்கா இந்த கை கால் எல்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் ஹதயத்திலே கொண்டிருக்கு. ஹதயத்தை ஆசிரியச்சு இல்லையே ஹதயத்துல குஹாசயம்னா குஹன்னு ஹதய குஹா அந்த ஹதய குஹையில இல்லை. அதனால அவைகளும் தனித்தனியா இருக்கு. அதனால ஏழு ஏழு பதினாலுன்னு சொல்ல முடியாது. அதனால பதினாலு இல்ல ஏழுன்னு நான் சொல்லணும். ஏன்னா இந்திரியத்துக்கு மூலமான ஸ்தானம் எது அப்படின்னாக்கா ஹதயம்தான். அதனால ஏழு இருந்தா கூட இந்த இந்திரியத்துலாம் இருக்குது இது சஞ்சரிக்கிறது சஞ்சரிக்காதது எல்லாத்தையும் சேர்ந்தா இருக்கட்டுமே அப்படின்னு கேட்க முடியாது. நீ கை கையக்கெல்லாம் இந்திரியம் சொல்லிட்டோம்னாக்கா அந்த கையெல்லாம் கூட சஞ்சரிக்கிறதுன்னு நீ சொல்லணும். ஆனால் அது சஞ்சரிக்கலையே, கை அப்படியே நிக்கிறது நம்ம உடம்புலையே, அது எங்கேயும் உள்ள போல. நாம எங்கேயாவது போனாக்கா கை கூட வருது கால் கூட வருது. மற்றபடி இந்திரியங்கள் பாருங்க கண் இருக்கு. இந்த கண்ணால நம்மளால எவ்வளவு தூரம் பார்க்க முடியும் அவ்வளவு தூரம் சக்ஷு இந்திரியம் போறது. அந்த மாதிரி எங்கேயோ மரம் செய்யறது காத்தடிக்கிறது, காத்தடிச்சு மரம் செஞ்சுதோ இல்ல மரம் செஞ்சு காத்தடிச்சுதோ தெரியாது, அவங்க காத்து வர்றது. அந்த காத்து வர்ற சமயத்துல எங்கேந்தோ வர்ற காத்து கூட நம்ம வந்து அதை ஸ்பரிசிக்கிறோம். அது மாதிரி காது எங்கேந்தோ குரல் அதை நம்ம காதால கேட்கறமே. இந்த மாதிரி ஒவ்வொரு இந்திரியங்களும் பார்த்துக்கோங்க. எல்லாமே எங்கேயோ ஒரு பக்ஷணம் பண்றா கோயில்ல, நம்ம மலைக்கு போனோம்னு வச்சுக்கோங்க, மலையில பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எனக்கு கொஞ்ச தூரம் வருவோம், அந்த மலை மடப்புள்ளியில லட்டு எல்லாம் பண்றாப்பா எல்லாம் நெய்ல தான் ஆகுது, அந்த நெய் வாசனை எங்கேயோ வர ஆரம்பிச்சுடுறது. எப்படி கிரகிக்கிறோம் நாமோ அது சஞ்சரிக்கும். ஆனா கைகால்லாம் சஞ்சரிக்குமா? அவைகள்லாம் சஞ்சரிக்கவே சஞ்சரிக்காது. அதனால இந்த ஜீவனுக்கு வந்து கர்மான்றது சகஜம், அது இந்த உடம்பெல்லாம் பண்ணிட்டு போகும் அதே போதும். ஆனால் ஞானம் இருக்கு பாருங்க, அது இந்த அஞ்சு இந்திரியங்கள் மனசோட சேர்ந்த அஞ்சு இந்திரியங்கள் அவைகள் தான் உபயோகப்படும். அதனால இந்த இடத்துல சொல்றது என்ன அப்படின்னாக்கா ஏழு தான், ஏழக்க தவிர்த்து வேற ஒன்றும் கிடையாது. அந்த யோக சாஸ்திரத்திலாம் சொல்றதான், அதாவது யோக தாரணத்தை சொன்னச்சே யோகாபியாசம் பண்ணச்சே யதா பஞ்ச அவதிஷ்டந்தே ஞானானி மனசாச புத்திசன விசேஷ்டேத தாமாஹு பரமாங்கதிம் அப்படின்னு வாக்கியம். இது யோகதாசனம் சொல்லச்சு, யோகாபியாசம் பத்தி சொல்லச்சு. அஞ்சு இருக்குது ஞானங்கள், ஞானேந்திரியங்கள் அஞ்சு, அது மனசோட கூடின இருக்குது ஆறாச்சு. அந்த மாதிரி புத்தின்னு ஒண்ணு இருக்குது அது ஏழாச்சு. இந்த ஏழு தான், அந்த ஏழும் யோகாபியாசம் பண்ணச்சே அது சஞ்சரிக்கவே சஞ்சரிக்காது, சேஷ்டையே இருக்காதுன்னு அர்த்தம். ஒரு காரியமும் பண்ணாது, எல்லாத்தையும் அடைக்கிடும்னு அர்த்தம். நம்மளாம் என்ன பண்ணுறோம் யோகாபியாசம் பண்ணச்சு? இப்போ சாதாரணமாகவே இப்போ யோகாபியாசம் எதுக்கு சந்தியாவனம் பண்ணுறோம்? பத்து காயத்ரி பண்ணால் கூட மனசு நிறைவோட எந்த சிந்தனையும் இல்லாமல் அது சொல்கிறது. ஆறாம் அத்தியாயத்தில் சொல்லச்சு, பகவத்கீதையில் பிரமா சொல்கிற ரெண்டு கண்ணையும் மூடிக்கக்கூடாது, அதுபோல எல்லாரையும் பார்க்கக்கூடாது. ரெண்டு கண்ணையும் ரெண்டு இதில் கொண்டு வந்து இந்த ஒவ்வொருத்தரை கொண்டு வந்து
தன்னுடைய மூக்கு இருக்கு பாருங்கோ, அந்த மூக்கு நுனியையே பார்க்கணும். ரெண்டு கண்ணையும், ரெண்டு கண்ணையும், ரெண்டு கண்ணையும் மூக்குனுடைய நுனிய பார்க்கணுமா? ஏன் அதுக்கு தான் கண்ண முடிந்தானே, எதையுமே பார்க்காம இருக்கலாம்னாக்கா கண்ண முடிந்தா தூக்கம் வந்துடும். அதனால அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ரெண்டு கண்ணையும் அப்படியே கொண்டு வந்து மூக்கு நுனியை பார்க்கணும். மூக்கு நுனியை பார்க்கச்சே நமக்கு வெளில இருக்குது ஒண்ணுமே தெரியாது, பக்கத்துல யார் இருக்கா தெரியாது, முன்னாடி யார் இருக்கா தெரியாது, நம்ம மேல என்ன இருக்கு தெரியாது, மூக்கையே பார்த்துட்டு இருக்கோம். கண்ணு மூடிடுச்சோன்ன காதும் அது மாதிரியே கொண்டு போங்கோ, நாக்கு கொண்டு போங்கோ, சுவாசம் பிராணாயாமம் பண்ண போதும், அப்ப அடக்கிக்கோங்கோ. இந்த பிராணாயாமம் நின்னா வேச்சகம் அமாரி கும்பகம் இதெல்லாம் பண்றோம் இல்லையோ, அதை அப்படியே கொஞ்சம் பூரகம் இதெல்லாம் வச்சு பண்ணிடுங்கோ. முதல்ல வேச்சகம் இடது மூக்கால உள்ள இருக்கிற காத்து வெளில விட்டுடணும். அதன் பிறகு சூரக்கம் இடது மூக்கை மூடிண்டு வலது மூக்கால நல்லா காத்து எழுச்சிடணும். அதுக்கப்புறம் அதை ரெண்டு மூக்கையும் பிடிச்சுட்டு இருக்கும். அதுக்குன்னு நான் நின்றுட்டேன். ஏன் அப்படின்னா அது ரொம்ப இதமா இருக்கும். அதையும் கும்பகம் பண்ணுங்கோ, அதையே காத்து உள்ளுக்குள்ளேயே சஞ்சாரம் பண்ண வைங்கோ. அப்புறம் நம்மளால எவ்வளவு நாள் முடியுமோ அவ்வளவு நாள் தம் பிடிச்சு வச்சுக்கணும் காத்து. அதன் பிறகு என்ன பண்ணணும், அப்படியே இடது மூக்கால திருப்பி வெளியேற்றணும் அந்த காத்து சுகமா குணமக்கு. இந்த மாதிரி ஒவ்வொன்றத்தையும் பண்ணுங்கோ. இதெல்லாம் அடக்கிறது இந்திரிய நிக்கிறான்றது பண்ணணும். இத சொல்றது எதா பஞ்சாவதிஷ்டந்தே ஞானானி மனசாச புத்தி சனவி தேட்டேத. புத்திய கூட சரி, அது கூட என்ன அர்த்தம், எந்த எந்த இந்திரியமா இருந்தாலும் சரி, நான் கண்ணால பார்க்கணும் எத்த பெருமாள் எனக்கு என்னன்னு நினைக்கிற மாதிரி பாருங்கோ. பெருமானுடைய துளசி இன்பம் அந்த துளசி வாசனையும் முதந்து பார்க்கறதுதான் நினைச்சுக்கோங்கோ. பெருமானுடைய சப்தமே கேட்கக்கூடாது யோகாக்காலம் பண்ணுச்சு, அப்படி கேட்டாலும் பெருமானுடைய கதைகளை கொடுங்கோ. இந்த மாதிரிதான் எல்லாமே அந்த மாதிரி இருக்கணும். அவர் புத்தியும் பெருமாள் கிட்டையே போகணும். அப்படி போச்சுன்னா என்ன ஆகும், நமக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராது, நமக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராது, அதுல ஒரு ஆனந்தம் வரும். இதுதான் அந்த வகை எந்த காரியமும் பண்ணக்கூடாது. இந்திரியங்கள்லாம் ஒரே காரியம், தெய்வத்துக்கிட்டே மனசை இது பண்ணணும், ஆத்மா அவலோகனமோ அல்லது பரமாத்மா அவலோகனமோ ஏதாவது இடத்துல போகணும். புத்தி வந்து மாறி பண்ணணும். இதுதான் பரமாகத்தின்றது. அந்த பரமாகத்தையும் அடையணும். இது வந்து என்னக்கா மோக்ஷார்த்த கவனமா இருக்கும். இது பரமாகத்தின்றது. அதனால இது யோகம்னு சொல்றோம். இதுல ஏழு தான் சொல்லப்பட்டு, அதனால ஏழு இந்திரியங்கள் தான் இங்க சொல்லப்படுறது அப்படின்னுட்டு பூர்வபக்ஷியினுடைய அபிப்பிராயம். அதனால இது எதையுமே சொல்லக்கூடாது. இந்த ஏழு தான் இருக்குது, இதுதான் பரமாகதி. அதான் கத்தின்னு என்ன அர்த்தம், உபாயம். அதாவது மோட்சத்துக்கோசரம் பண்ணக்கூடக்கூடிய உபாயம் இருக்க உபாசனம், அதுக்கு இது வந்து உபாயமா இருக்கும். அதை இங்க சொல்றாரு அப்படின்னு இப்படி சொன்னா அத தவறு. இந்த மாதிரி பூர்வபக்ஷம்ன்றதே சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னாக்கா வாக்கியங்கள்லாம் பதினோரு இந்திரியங்கள் இருக்குன்னு சில வாக்கியங்கள் இருக்கு. அந்த வாக்கியங்கள்லாம் சொல்லச்ச அதை வந்து விட்டுட்டு ஏழுன்னு சொல்றதை வந்து எடுக்கக்கூடாது. பதினோரு இந்திரியங்கள் தான் இருக்கு. எனக்கு வாக்கியம் இருக்கு என்னன்னா இந்திரிய அணிதசை கஞ்ச அப்படின்னு இருக்கு. அதான் தசைமே புருஷே பிராணாம் ஆத்மைகாதசாம் இந்திரிய அணிதசை கஞ்சன்னா இருக்கு. பத்து பிராணங்கள் அந்த மாதிரி ஆத்மா ஏகாதசாகும். ஆத்மானா மனசுன்னு அப்படின்னு மனசு பதினொன்னா இருக்கு. இது ஸ்பஷ்டமா சொல்றக்கு சுருதிகள்ல நிறைய இடத்துல பதினோரு இந்திரியங்கள் சொல்றக்கு. அப்படி சொல்றீங்கிற சமயத்துல பதினொன்னுன்றதுதான் சரியே தவிர்த்து ஏழுங்கிறது சரி என்ன? சரி, மனசுக்கு புத்தின்னு அந்த ஏழுன்னு சொல்லச்சு புத்தின்னு சொன்னோம் இல்லையோ, அஞ்சு ஞானேந்திரியங்கள் ஒரு மனசு ஒரு புத்தின்னு ஏழு சொன்னோம்.
புத்திய போய் இந்திரியன் எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டுட்டாக்கா, ஒண்ணுமில்ல ஒரே மனசுதான். அதுக்கு மூணு விதமா தெரியும், அது அதனுடைய வியாபாரம் மூணு விதமா இருக்கும். எப்படி புத்தின்னு ஒண்ணும், சித்தம்னு ஒண்ணும், அகங்காரம்னு ஒண்ணும். அந்தகரணம் சொல்றாத இந்த மாதிரி மூணு விதமா இருக்குது. அதனால மனசுன்றதுனாலேயே புத்தியை கூட இங்க கிரகிக்கப்படுறது. அதனுடைய வியாபாரம் தான், மனசனுடைய வியாபாரம் தான் புத்தியினுடைய பிரச்சாரம் சஞ்சாரம் அப்படின்னு சொல்லணும். அதனால இப்படி பதினொன்னு சொல்றதுலதான் எல்லா சுதிகளுக்கும் ஸ்மிருதிகளுக்கும் அபிப்பிராயமா இருக்கு. அதை மீறி நம்ம சொல்லவே கூடாது. அதனால சரி அப்படி சொன்னேன்னாக்க, ஞானேந்திரியங்கள் சரி ஒத்துக்கணும், கர்மேந்திரியங்களுக்கு ஞான சாதனத்துவம் இல்லைன்னு சொன்னமே, அதுக்கு நீ என்ன சொல்லுவ? உன்னால் என்ன பதில் சொல்ல முடியும்? என்ன ஞானேந்திரியம் ஏற்கனவே சொன்ன பாருங்களோ, ஞான சாதனத்தோன்றது உண்டு, ஞானத்தை நமக்கு பிரகாசப்படுத்தும் உபகரணமா இருக்கும். ஆனால் கர்மா அப்படி இல்லையே, கர்மேந்திரியங்கள் அது மாதிரி இல்லையே, அது எப்படி அது? அதுக்கு நீ என்ன பதில் சொல்லுவ அப்படின்னு கேட்டாக்க, உண்டு. இவரு ஞான சாதனம் இந்த சாதனம் அந்த சாதனம்னு சொல்லக்கூடாது, அதெல்லாம் லட்சணம் இல்லை. ஒரு லட்சணம் சொல்றோம், பசு எப்படி இருக்கும், பசுவுக்கு என்ன லட்சணம்னு கேட்டோம், உடனே அதுக்கு பதில் சொல்றோம் சாஸ்திராதிபதி கௌ. சாஸ்திராதிபதி என்ன அர்த்தம்? கழுத்துக்கு முன்னாடி கழுத்து கிட்ட தொங்கும் பாருங்க, அதுதான் பசுமாடு. அமர் தொங்கின்ற இருந்தால்தான் பசுமாடு. அதுல கருப்பா இருக்கு இந்த மாடு, இன்னொரு மாடு சோப்பா இருக்கு, இன்னொன்று வடுப்பா இருக்கு, இந்த மாதிரிலாம் இருக்கு. எப்படி எல்லாத்தையும் பசுன்னு சொல்ல முடியும்? கேட்க முடியாது. அவன் சாஸ்தனா இருக்கா, கழுத்துக்கிற தொங்குற சதை அது இருந்ததுனாக்க அது பசுமாடு. அது கருப்பா இருந்தானா, வடுப்பா இருந்தானா, சோப்பா இருந்தானா, எப்படி இருந்தா நோக்கிங்க, இந்த மாதிரி இருந்தாதான் பசுமாடு. அதை விட்டுட்டு நீங்க இந்த மாதிரி அதே மாதிரியாக லட்சணம்னு ஒண்ணு இருக்கு, அந்த லட்சணம் எதுவோ அதுதான் அடுத்து அன்னைக்கும். லட்சணத்தை பாருங்கோ, இந்திரியன்னா என்ன லட்சணம் அதை சொல்லணும். இந்திரியன்னாக்கா லட்சணமும் இருக்கு, சாத்விக அகங்கார பரிணாம ரூபத்தில் இருக்கிறது. சாத்விக அகங்காரம் அதாவது அகங்காரம் மூணு விதமா இருக்கும், சாத்விக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம் மூணு விதமா இருக்கு. அதுல சாத்விக அகங்காரத்திலிருந்து உண்டாகிறது இந்திரியங்கள், அது உண்டாகிறது. தாமச அகங்காரத்திலிருந்து உண்டாகிறது தன்மாத்திரைகள், பூதங்கள், பஞ்சபூதங்கள். அதனால இந்திரியங்கள்னு என்ன அர்த்தம்? சாத்விக அகங்காரத்திலிருந்து எதை எது உற்பத்தியாகுதோ அதெல்லாம் இந்திரியங்கள். அப்போ கர்மேந்திரியங்களும் சாத்விக அகங்காரத்திலிருந்து தான் உற்பத்தியாகுது. அதனால இந்த இடத்துல வந்து ஸ்பஷ்டமா தெரிஞ்சுள்ளது, இந்த லட்சணம் கர்மேந்திரியங்களுக்கும் இருக்கு, ஞான சாதனம் வா அல்லது கர்ம சாதனமும் ஏதோ ஒரு சாதனம். அப்படி பார்த்தோம்னாக்க சக்ஷணேந்திரியம் நீங்க சொல்றீங்களோ, சக்ஷணேந்திரியம் எதுக்கு உபயோகப்படும்? பார்க்கறதுக்கு தானே உபயோகப்படும். ஆனா ஸ்ரோத்ரேந்திரியம் கேட்கறதுக்குன்றது இது, அது பார்க்கறதுக்கு, ரெண்டு விருத்தம். அதனால இந்திரியம் என்ன சொல்லுவீங்களா? அந்தந்த இந்திரியம் அந்தந்த காரியத்தை பண்றது, ஒவ்வொரு இந்திரியமும் ஒவ்வொரு காரியத்தை பண்றது. அந்த மாதிரி பண்ற சமயத்துல இது சரி அது தவறு அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால கர்மேந்திரியங்கள் என்ன பண்றது? தந்தம் காரியங்களை பண்றது. ஞானேந்திரியமோ ஞான சாதனமா இருந்தது அது பண்றது, கர்மேந்திரியங்களோ கர்ம சாதனமா இருந்து பண்றது. இதனுடைய கதி இப்படி, அதனுடைய கதி அப்படி. அதனால இதுல விரோதமே இல்லையே. அதனால சாத்விக அகங்கார ஜன்யமானது எதுவோ அது இந்திரியம் அப்படின்னு லட்சணம் சொல்லிடுறோம். அந்த லட்சணம் சொல்லிட்டோம்னாக்கா அதனாலேயே சித்திச்சு விடுறது. அதனாலதான் அகங்கரணம் அகங்காரம் அப்படின்னு சொல்றோம். இது வந்து இந்த அகங்காரம் ரெண்டு விதம் அர்த்தம். அகங்காரம்னா சத்துவத்துக்கும் அகங்காரம் கே, பிரகதி மாத்து அகங்காரம் சாத்விக அகங்காரம்.
இன்னொன்னு அகங்காரம் லோகத்துல பாருங்க எவ்வளவு அகங்கார விஷயமா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றாரு இல்லையோ. என்னையே எத்தனை பேர் ரசிக்கா, நான் பாட்டுக்கு போயிட்டு இருப்பேன், நான் யாருக்கும் அவளை பேச்சு வச்சுக்க மாட்டேன், நல்லா பழகினா பேசுவேன், இல்லாத பேச மாட்டேன். அதனால அகங்காரம் முடிச்சு பார்க்காம போறான் பார் அப்படின்னு ரசிக்காங்க. என் காதலே வரும் நான் பாடுக்கு தலை உணவு போயிருவேன், என்னத்துக்கே ஒருத்தர் பேசினா அதெல்லாம் சண்டை வரும், பேச்சு அதிகம் அவரு மேம்பட்டு. இதுதான் அகங்காரம்ன்றது வெய்யறது. அந்த அகங்காரம் வேற, இந்த அகங்காரம் வேற. அதனால தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பிராணம் ஆத்மா அப்படின்னா இருக்குது. பிராண இந்திரியங்கள் வேற, மனசு வேற. அங்க என்ன சொல்றது, அந்த வாக்கியத்துல வந்து இந்த ஸ்லோகம் தசைமே தசா தசைமே புருஷா புருஷே பிராணாக ஆத்மே காதசாக இந்திரியாணி தசை ஏக்கனிச்ச, இந்த மாதிரிலாம் இருக்கு. ஏன் அப்படின் திருப்பி சொல்லணும், பையனு சட்டமா சொல்லிட்டு போக வேண்டிதானே, அப்படி சொல்லிட்டு போடாதே. என்னத்துக்கு போகணும், இது பத்து அது ஒன்னு அப்படின்னு ஏன் பிரித்து சொல்லணும், மனச தனியா சொல்றக்கே. அதே மாதிரி ஏ தஸ்மா அத்தியாயத்தே பிராண மனசர்வேந்திரியானுச்ச அப்படின்னு இருக்கு. மனசும் அனைத்து இந்திரியங்களும் தானே இருக்கு, அப்ப மனசு வேற இந்திரியங்கள் வேற தானே இருக்கு. இப்ப பத்து சொல்லிட்டு போ, எனக்கு பயனொன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி வர முடியும் அப்படின்னா அதுக்கும் பதில் சொல்ற. அது தவறு, மனசு கூட ஞான சாதனம் தான், ஆனால் இந்திரிய அதிருப்தமா இந்த லோகத்துல நிர்தேசம் இருக்கு. அது காரணம் என்ன அப்படின்னாக்கா, ஞானானி மனசாசகன் இருக்கு. லோகத்துல கோபடையவர் நியாயம்னு ஒரு நியாயம் உண்டு. கோபடையவர் ராமானுயே படைவர்தமானுயே அப்படின்றான். ராமானுயன் என்ன அர்த்தம், மாடு அடிச்சிருவான். உடனே மாடுனாக்கா மாடுனாக்கா பசுமாடு கூட எடுத்துன்னு வந்துருவான். அதெல்லாம் இல்ல, படைவர்தமானுயேன்றான் நினைக்கிறேன். அதனால இந்த மாதிரியாக லோகத்துல கோபடையவர் நியாயம் பேர், கோபடிவர்தன் நியாயம், சாமானிய சேஷ நியாயம். அந்த மாதிரிலாம் லோகத்துல பிரயோகம் இருக்கு. அந்த பிரயோகத்தை ஒன்றுமாக இதை பார்க்கணும். அதாவது இந்த இது இந்திரியங்கள் பயனொண்ணும், அதுல பத்து இந்திரியங்கள் இன்னும் ஒண்ணு மனசு ஒண்ணும் அப்படின்னு இருக்கு. அதுதான் இவன் கேள்வி கேட்டான். இப்போ யாரு இந்த பூர்வபக்ஷி கேட்டான், அது எப்படி சொல்ல முடியும், அது வராதே அப்படின்னு கேட்டான். தனியா இருக்குது, தனியா இருக்குது இல்லையோ மனசுன்றது, அது எப்படி வரும் அப்படின்னு. அதுக்குதான் இந்த கோபடிவர்தன் கோமானைய பலிவர்தம் அப்படின்னு. அது மாதிரி இன்னொரு வச்சனம் மீமாசுக்கு சொல்ற வச்சனம், பிராமணாக ஆகூயந்தாம் சைவராஜகாஸ்த, பிராமணர்கள் கூப்பிடப்படட்டும் சன்னியாசிகள் கூட அப்படின்னா. இப்போ பிராமணால் தான் சன்னியாசி ஆக முடியும் அப்படி இருக்குச்ச, அதுலயே வந்துருச்சு திருப்பி இந்த பரிவராஜகாசம் தனியா சொல்லணும். இதுவே போருமோ, பிராமணாக ஆகுதான்னு சொன்னாலே போருமே. ஏன் வந்து பரிவராஜகாசம்னாக்க, இதுதான் சாமானிய விஷயம். சாதாரண பிராமணனை காட்டணும் ஒரு சன்னியாசியா இருக்கிறவர் உத்தமாசிரமி, அவன் எல்லாம் சாப்திகாலா இருப்பார், ஞான வைராக்கிய அனுஷ்டானத்தோட இருப்பார், அவளுக்கு ஆசையே கிடையாது. ஒரு நாளைக்கு எட்டு கவலம் தான் சாப்பிடுவார், அவள்லாம் எப்பொழுதுமே வெளுப்பா இருக்கும், மூணு வெளுப்பா இருக்கணுமா அவளுக்கெல்லாம், பல்லு வெளுப்பா இருக்கணும், மனசு வெளுப்பா இருக்கணும். அத சிறந்த நான் வச்சிருக்காலும் இல்லையோ, அது மேல ஒரு துணி இருக்கும், ஜலபவித்திரம் பேர் இருக்கு. அந்த துணிய கையில வந்து கட்டிடணும், விரல்ல கட்டிட்டு அதுதான் ஆசமனம் பண்றது. இதெல்லாம் அதை வச்சுதான் பண்ணணும், சன்னியாசிகளா இருக்கிறதா அப்படிலாம் பண்ணணும். அந்த துணி வெளுப்பா இருக்கணும், பல்லு வெளுப்பா இருக்கணும். என்ன அர்த்தம், சுத்தம்னு அர்த்தம், பல்லு வெளுப்பா இருந்தா சுத்தம், உடம்பும் சுத்தமா இருக்கணும், அந்த வஸ்தும் சுத்தமா இருக்கணும். அந்த மாதிரி மனசு வெளுப்பா இருக்கணும், தூய்மையா சுத்தமா இருக்கணும். இதை மாதிரிலாம் வர்க்கால் இல்லையோ, எத்தனை ரீசுவால் நாம் சேவிச்சுட்டு இருக்கோம், நம்மளுடைய பாக்கியம் நிறைய ஈஸ்வரால் சேவிக்கிறோம், ஆண்டவன் சேவிக்கிறோம், பரவாத சுவாமி சேவிக்கிறோம், ரவிங்கர சேவிக்கிறோம், பரகால சுவாமி சேவிக்கிறோம், கொஞ்சம் அவன் எல்லாம் பாவம் என்ன பண்ற,
தன் குடும்பத்தை விட்டுட்டு சம்பிரதாயத்துக்கோசரம் சாஸ்திரத்துக்கோசரம் எல்லாத்தையும் விட்டுட்டு எவ்வளவோ அவ வந்து கஷ்டத்தை சகிச்சுண்டு ஆச்சாரியம் பண்ணிட்டு இருக்கான். அப்படிப்பட்ட ஆச்சாரியால் எல்லாம் சேவிக்கிறதே நமக்கு பாக்கியம். நான் எந்த எதீஸ்வரால இருந்தாலும் சரி சிவேஷ்டால இதனால நான் சேவை பண்ணேன். போனம் இல்லாத எதிர்கள சேவிக்கிறது எந்த திங்களையாரோ வடகளையாரோ எதீஸ்வரால் பார்த்துட்டேன்னாக்கா அவனது அஷ்டாங்கம் சேவிச்சுடுவேன். இது பெரியவாயிடம் சொல்லி கொடுத்துருக்கான். சுருவத்தோவா துருவத்தோவா சுருத்தோவா துருவத்தோவா நோக்கோவா பண்டிதோபிவா காஷாய தண்ட மாத்திரேன எதி சோஜோ நசிசியாக அவன் நல்ல ஒழுக்கமோ கெட்ட ஒழுக்கமோ பண்டிதனோ மூக்கணும் காஷாயமும் தண்டத்தையும் வச்சுருக்கானா அவனை சாஸ்திரத்தையும் சேவிச்சிடும் போது சந்தேகமே கிடையாது அப்படின்னு சொல்லுவான். அதனால இதான் கிரமம். அந்த கிரமம் இருக்கு. அதனால பிராமணாக ஆகும் என்றுதான் பரிவராஜகாஸ்து. அந்த மாதிரி இந்திரியங்கள் பத்து சொல்லிட்டோ மனசு தனியா சொன்னது காரணம் விசேஷமானது மனசுன்றது. நம்ம கண்ணால பார்த்துட்டே இருக்கோம், ஆனால் நம்ம மனசு சேர்ந்தாதான் நான் எதை பார்க்கிறேனோ அது எனக்கு தெரியும். மனசு சேரலன்னு தெரியாது. எனக்கு ஒருத்தர் பாடம் சொல்லிட்டு இருக்கேன், நான் கேட்டு இருக்கேன், நான் காது கேட்கும், ஆனால் என் மனசு அதுல கவனமா போலேன்னு வச்சுக்கோங்க, அவ சொல்றது ஒண்ணுமே என் தலை ஏறாது. காரணம் என்ன? மனசு பிரதானம். மனசனுடைய பிராதான்யத்தை சொல்லணும். அது ஞானவாஸ்திர சாதனங்கள் ஞானேந்திரியங்கள் அது கர்மேந்திரியம் ரெண்டுத்துக்கும் சாதனமா இருக்கக்கூடியது மனசு. அதனால மனசுதான் பிரதானம். கர்மமாத்திர சாதனம் முதல்ல, அது கர்மேந்திரியங்கள். போதமாத்திர சாதனம் அதெல்லாம் ஞானேந்திரியங்கள். இந்த ரெண்டுத்த காட்டிலும் பின்னமா இருக்கிறதுன்றது எதுனாக்கா மனசு இந்திரியம். அதுக்கு பிராதான்யம் கொடுக்கணுமா? அந்த பிராதான்யத்தை ஸ்பஷ்டமா சொல்றதுக்கோசரம் உபனிடத்து அமாரி ஸ்மிருதிகள் எல்லாமே என்ன பண்ணிடுத்து அப்படின்னாக்கா இந்த மாதிரி பதினொன்னு சொல்றத பத்து ஒன்னு அப்படின்னு பிரிச்சு எடுத்து, அப்படி பிரிச்சுடவே என்ன எடுத்துனாக்கா ஸ்பஷ்டமா நமக்கு தெரியறது தசேமி புருஷாய் பிராணா. இந்த புருஷனிடத்து பத்து பிராணங்கள் இருக்கு. ஆத்மான்றது ஏகாதசம். இப்ப ஏகாதசம் அந்த பத்தோட தானே சேர்த்துருக்கு, பத்து பதினொன்னு. ஆத்மான்றது, ஆத்மான்றது மனசு சொல்லணும்னு நிறைய இடத்துல ஆத்மசத்துக்கு மன மனப்பரியாயமா நிறைய இடத்துல இருக்கு. பகவத்கீதையில பெருமாள் நிறைய இடத்துல சொல்லிருக்கார், நிறைய இடத்துல சொல்லிருக்கார் பெருமாள். அதனால பெருமாளே பிரயோகம் பண்றார். ஆகவே இந்த இடத்துல ஆத்மான்றது மனசு. அப்படி சுலோகத்தை தனியாசி கொடுத்தாரு. என்ன கர்மேந்திரியங்கள்னா ஞானேந்திரியத்தின் ஞானதாபேட்சமாக இருக்கு. நான் வந்து என் கையால் ஏதோ ஒரு காரியம் பண்ணணும், அந்த காரியம் பண்ணணும்னாக்கா முதல்ல ஞானேந்திரியம் வேலை செய்யணும். ஞானேந்திரியம் வேலை செய்யணும். ஞானேந்திரியம் வேலை செஞ்சாதான் என்னுடைய கர்மேந்திரியம் உள்ள போகும். அதாவது பாருங்க, ஒரு அக்னி இருக்கு. அந்த அக்னிய பொதுவாக எத்தையோ எடுக்கணும். அக்னி கொஞ்சம் அந்த அக்னியானது சூடா இருக்கு அப்படின்னு எது தெரிஞ்சுக்க முடியும்? அக்னின்றது அக்னிங்கிறது சூடா இருக்கு. அந்த சூடாடுறது எப்படி? என்னுடைய தொகிந்திரியம் காமிச்சு கொடுக்கும், தோளிந்திரியம் இருக்கு அது காமிச்சு கொடுக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ இது சூடு, கை வைக்கக்கூடாது, கை தொடாது. அதை ஏன்னா இந்திரியம் தான் பண்றது. சக்ஷரேந்திரியம், சக்ஷரேந்திரியம் பார்க்கணும், கயிறா பாம்பா, இது பாம்பு அப்படின்னு தெரிஞ்சுருச்சோம்னாக்கா அதனால என்ன பண்ணோம், கிட்ட போகவே மாட்டோம். கால் அங்க கிட்ட போகாது, கை அது மேல கைய வைக்காது, பாம்புன்னு பயம். அதனால எல்லா இடத்துலையுமே ஞானேந்திரியம் வேலை செய்யும். ஞானேந்திரியம் வேலை செஞ்சாதான் கர்மேந்திரியமானது அதுக்கு மேல செய்யும். ஆனா ஞானேந்திரியத்தை அபேட்சிச்சுதான் கர்மேந்திரியமானது வேலை செய்யும். அதனால அந்த இந்திரிய அந்த ஞானேந்திரியங்களுக்கு பண்ணோ அதை காட்டிலும் பிரதானமானது எது? மனசுதான். மனசு கணக்க இதுல லைக்கில் என்ன, ஞானேந்திரியத்தினாலையும் ஞானத்தை அடைய முடியாது. அதனாலதான் ஏகாகிரத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணு, ஒருமுகமா படி, மனசு படிப்பிலேயே செலுத்து. நீ எந்த காரியம் பண்றியோ அதுல மனசு செலுத்து அப்படின்னு சொல்றது. அதனாலதான்
அந்யத்ரமணாஹ அபூவம் நாபஸ்யம் அப்படின்னு சொல்லி சொல்றான். என் மனசு எங்கேயோ இருந்துருச்சு, அதனாலதான் நான் நீ சொல்றத நான் பார்க்கல கேட்கல நான் தெரிஞ்சுக்கல அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அதனால மனசானது பிரதானமா இருக்கு. அதனாலதான் இந்த ஸ்லோகத்துல தசேமே புருஷே பிராணாக ஆத்மீகாதசான்னு பிரிச்சு சொல்றக்கு மனசனுடைய பிராதானியம். அதே மாதிரி அஸ்தாதிகள்னா நம்ம சொல்றோம் இந்த ஏன் அப்படின்னாக்கா வைலட்சண்யம், இந்த மாதிரி பிராதானியம் இல்லை, கதி இல்லைன்றதுனால இல்லை. இன்னொன்னு ஒண்ணு அவன் என்ன சொன்னா, யோகத்துல யோக சாஸ்திரத்தை சொல்றது யோகாபியாசம் சொல்லச்சே சப்தேன்னு சொல்றது, எதா எதா பஞ்சாவதிஷ்டந்தே ஞானானி மனசாசன மத்தியஸ்தன விசேஷ்டேத தாமாகு தாமாங்கிட்டேன் இருக்கு. அப்ப அந்த ஏழுன்னு சொல்லிட்டுதான் சொல்றது. அதுல வந்து கர்மேந்திரியங்கள்லாம் சொல்ல வேண்டிய ஏழு இந்திரியங்களும் எப்ப சேஷ்டை பண்ணாம இருக்குமோ அப்பதான் வேலை செய்யாம இருக்குமோ அப்படின்னு அப்படின்னு இருக்க, அதுல சேஷ்டையே இல்லையே அப்படின்னா அதான் தப்பு பண்ணிட்ட. அந்த இடத்துல என்ன அர்த்தம் தெரியுமா, இந்திரியங்கள் எல்லாம் அடக்கணும், வெளி விஷயங்கள்ல இந்திரியம் போகக்கூடாது, வெளி விஷயத்துல இந்திரியம் போகக்கூடாது. நான் தபஸ் பண்றேன் அப்படியே நாராயண நாராயணம் பண்ணிட்டே இருக்கும், அந்த சமயத்துல ஆண்டியா வந்து கண்ணாமணன் கத்தினான்னு சொல்லுவோம், இங்க ஆத்திர இத்தனை காரியம் எழுது ஞானம் பண்ண நம்ம உட்காட்டி அப்படின்னு கத்தினான்னு எழுது பயந்து ஓடிக்கிடுவோம். இப்ப என்னாச்சு, கண்ணு காது எல்லாம் கிரகணியை நம்ம பாக்குறதா இல்லையா? இது பரியாசம் சொல்லல, உண்மையாகவே ஒரு குழந்தை இருக்கு நம்ம தபஸ் பண்ணிட்டு இருக்கோம், அங்க வந்து ஆராத்தியாயத்தை சொல்லச்சே பெருமாள் சொல்ற, எதிர ஒருத்தனுக்கு அர்ஜுன பார்த்து சொல்ற, ஒருத்தனுக்கு ஒரு குருபூதமான வேதனை, பெரிய வேதனை வந்துருச்சு, ஒருத்தனுக்கு பெரிய வேதனை வந்துருச்சு, பெரிய வேதனை வரைச்ச அப்ப கூட அவன் எப்படி இருக்கணும் தெரியுமா? இந்த பெரிய வேதனைன்றது அர்த்தம் என்ன தெரியுமோ, தன்னுடைய புத்திராதிகள் முக்கியமான பந்துக்கள் புத்திராதிகள் போயிட்டா கூட சரி மனசு ஒடிஞ்சு போயிடக்கூடாது, புத்திரன் புத்திர சோகம் நிரந்தரம் அது கூட மனசு ஒடிஞ்சு போகக்கூடாது. ஐயோ என் புத்திரன் போயிட்டா நினைக்காதீங்கோ, புத்திரனுக்கு இந்த பிரார்த்தம் முடிஞ்சது நல்லபடியா மோட்சத்துக்கு போய் சேர்ந்துட்டான் அந்த மாதிரி நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றது. இப்ப நம்ம தபஸ் பண்ணதே ஒரு குழந்தைக்கே வந்துடுறது, அது அழகுது உடனே ஞானத்துல அதை விட்டுட்டு அங்க போகாத, அதுக்கு விழணும்னு இருக்கு அது விழுந்திருக்கு, அது அதை பார்த்து பாயறாது. அந்த மாதிரி இந்திரியங்களை அடக்கணும். அதனாலதான் காது கண்ணு மூக்கு அது இது எல்லாத்தையும் அடக்கிடுங்கோ, அந்த காரியமே பண்ணக்கூடாது. அதை சொல்ல வந்தது அந்த இடத்துல, அதை சொல்ல வந்தது. அதனால கதி இல்லை, சஞ்சாரம் இல்லை, சஞ்சாரமே இல்லைன்னு சொல்லக்கூடாது. அது கூட எப்ப பண்ணணும்னு சொல்றதுக்கு அந்த இது சேஷ்டை இல்லாம இருக்கணும்ன்றது, எப்பொழுது நாம தியானம் யோகம் பண்ணுவோமோ அந்த சமயத்துல ஒண்டிதான். ஏதோ தூக்கம் இருக்கு, பசி இருக்கு, ஸ்நானம் இருக்கு, இங்க எப்படி திருத்தா மாடணும், திருத்தா மாடுறது நடந்து போகாம இருப்பானா? அப்ப இந்திரியங்கள்லாம் வேலை செய்யக்கூடாது, நான் நடக்க மாட்டேன், என் தலையில தண்ணி கொட்டோம்னா உட்காந்துருப்பான், அது நடந்தான் போயாகணும். அதனால இத மாதிரி காலங்கள்ல எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருக்கணும். அதனால இந்த மாதிரி கண்ணு மூக்கு எப்படி கதிகள்லாம் உண்டோ அது மாதிரி உடம்புகளுக்கும் உண்டு. ஏன்னா நம்ம நடக்காம நம்ம இன்னொரு இடத்துல ஒரு இடத்துல இன்னொரு போக முடியுமா? போகவே முடியாது. சுவாமி சாய்க்கிறவர்த்தம் ஒரு சுவாமி, பாதம்ங்கிற ஒரு இந்திரியம் இல்லைன்னாக்கா கதியே வராது, நடக்கிறதே வராது, போக முடியாது. அதே மாதிரிதான் வசனம் பேசுறது, ஆதானம் எடுத்துக்கிறது கொடுக்கறது இதெல்லாம் கொஞ்சம் இவைகள்லாம் கூட தேகங்கள்லாம் இருக்கு. இந்த கையானது அதை எடுத்துக்கிறது, எங்கேயோ ஒரு இடத்துல இருக்க வஸ்து அதெல்லாம் பாஞ்சு போய் எடுத்துன்னு வரும், கையை நீட்டி எடுத்துக்கணும், சில சமயம் மடக்கி எடுத்துக்கணும், இதெல்லாம் இருக்கே. அதனால இந்திரியத்துவம் இல்லைன்னாக்க வெறும் சரீர அவயம் தான் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த சமயத்துல கர்மேந்திரியங்களே இல்லைன்னு சொல்ல முடியாதும், சரீர அவயவங்கள் தான் இவைகள். பூர்வீக சொன்னான் வெறும் கை கால் அதெல்லாம் ஒரு அவயவங்கள் அவ்வளவுதான், அது இந்திரியம்னு நீ சொல்ல வேண்டாம் அப்படின்னா அது சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு சாத்விக அங்காரத்திலிருந்துதான் இந்த அனைத்து இந்திரியங்களும் உற்பத்தி ஆறுது, அதே வசனம் இருக்கு, அந்த வசனத்துக்கு விரோதம் வந்துடும். அதனால எதுவா இருந்தாலும் சரி, எப்படி இந்திரியங்கள் அஞ்சும் ஒரு மனிதனுக்கு உபகரணங்களா இருக்குமோ
அந்த மாதிரியாக அஸ்தாதிகளான கர்மேந்திரியங்களும் உபகரணமா இருக்கு. அவைகளும் பிராணங்கள் தான், அதாவது இந்திரியங்கள் தான். அதனால இது கத்தி அதுக்கு கதி இருக்கு, இதுக்கு கதி இல்லை, அதுக்கு ஞானத்துக்கு சாதனம், இதுக்கு ஞானத்துக்கு சாதனம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றத்துக்கு சாதனமா இருக்கு. அதை வந்து நம்ம விருத்தமாக அது கூடாது இது கூடாதுன்னு நம்ம சொல்லவே கூடாது. அதனால ஏழு இந்திரியங்கள்ன்றது தப்பு, பதினோரு இந்திரியங்கள்ன்றது தான் சரியானது. ஏழு இந்திரியங்கள் சொல்றதெல்லாம் ஆன்ய பிரியம் அந்யார்த்தம். அது சொன்ன பாருங்க, யோக விஷயத்தை எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கிறது அது. அதனாலதான் இந்த மாதிரி நியூன உபதேசங்கள்லாம் எதுக்கு இருக்குன்னாக்கா, இந்த கவனாதி காரியம் செய்யறதுங்கெல்லாம் கூடாது. யோகம் பண்ற சமயத்துல நம்ம நடந்துட்டே யோகம் பண்றேன், விசாரம் பண்றேன், நாலாத்தியாயம் முதல் பாதத்துல நின்றுட்டே பண்ணணுமா, உட்காந்துட்டு பண்ணலாம், நின்றுட்டு பண்ணலாம், படுத்துட்டு பண்ணலாம் அப்படின்னா கேள்வி கேட்டுட்டோ அது மாதிரி பண்ணக்கூடாது. உட்காந்துட்டே பண்ணோம்னாக்கதான் சரி. எப்படி உட்காரணும்னா, இதை கீதை பகவத்கீதையில ஆறாம் அத்தியாயத்துல சொல்லிருக்கார், அந்த கிரமத்துல பண்ணணும். ஆனால் படுத்துட்டு பண்ணக்கூடாது, தூக்கம் வந்துடும், நின்றுட்டு பண்ணா ஆயாசம் வரும், உடம்புக்கு சிரமம் வரும், அதனால அது மாதிரி பண்ணக்கூடாது. இது மாதிரி எல்லாம் சொல்றேன் அப்படின்லாம் சொல்றதுனால எந்த இதை எந்தெந்த காரியத்துல எந்தெந்த இந்திரியங்கள் அடக்கணுமோ அப்பப்ப அடக்கணும். ஒரு சின்ன விஷயம் சொன்னா உங்களுக்கு புரியும், சிற்றின்பத்தை காமிச்சுதான் பேரின்பத்தை காமிக்கிறது. ஒரு குழந்தையோட விளையாடும், விளையாடிச்சு என்ன பண்ணுவோம், ஒரு கை நாக்கு வாய் கண்ணு இதெல்லாம் தான் உபயோகப்படும். சாப்பிடணும், சாப்பிடிச்ச கை உபயோகப்படுறது, நாக்கு உபயோகப்படுறது, மூக்கு உபயோகப்படுறது, கண்ணு, மற்றபடி காது உபயோகப்படல, கால் உபயோகப்படல, கை உபயோகம், வாக்குலாம் உபயோகப்படல. அந்தந்த வஸ்து அனுபவிச்சுட்டு அதுதான் உபயோகப்படுறது. அப்போ வீதியெல்லாம் என்ன பண்ணணும், அடக்கின்னு இருக்கணும். இதெல்லாம் பேசாதே அப்படிங்க சாப்பிடுச்சா பேசின்னு சாப்பிடக்கூடாது. அதனால நினைச்சு இன்னொருத்தர் பேசுறது கேட்கணும், ஏன்னா ருசிச்சு சாப்பிடணும். ஐயோ பாவம் கிருஷ்ணி பார்த்து பார்த்து தெளிவு பண்றா, தன் பர்த்தா நல்லா சாப்பிடணும், தன் குழந்தைகள் நல்லா சாப்பிடணும் அப்படின்னு ஒரு பாரிய தெளிவு பண்றா. அப்படி பண்ற சமயத்துல நம்ம ரசிச்சு சாப்பிடாம எங்கேயோ கவனத்தை கொடுத்துட்டு ஏனோ தானோன்னு சாப்பிட்டு போனோம்னாக்கா பண்ணினவங்களுக்கு எப்படி இருக்கும், ஒரு அங்கீகாரம் தேவையோ இல்லையோ. இன்னொன்னு நம்ம ரசிச்சு எப்படி சாப்பிடுறோமோ அப்படிக்கப்படி உடம்புக்கு ஒட்டும், அதுதான் நம்ம கிரமம். எதை சாப்பிட்டாலும் ரசிச்சு சாப்பிடுங்கோ, மண்ணு சாப்பிடுங்கோ, அதே சிந்தனையில போகணும். இதான் சிற்றன்பத்தை காமிச்சு பேரின்பத்தை காமிக்கிறது. அதனால ஒரு கிரகணி கிட்ட ஒருத்தம் சேர்றான், அந்த சமயத்துல எப்படி இருக்கு, அனைத்து இந்திரியங்களும் ஒரே முகமா போறது. அந்த கிரகணியும் ஸ்திரீயும் புருஷனும் ஒன்னா சேரும் பொழுது ஒத்தருக்கு ஒத்தர் எப்படி இருக்கா, அனைத்து இந்திரியங்களும் அப்படியே லைச்சுன்னு இருக்கு. அந்த சிற்றின்பத்தை அனுபவிச்சுன்னு வேற எந்த சிந்தனையும் கிடையாது. அந்த மாதிரி இருக்கும் இல்லையோ. அதே மாதிரியாக இங்க மோக்ஷ விஷயத்துல யோகம் பண்ணச்ச பரமாத்மா அவன் சிந்தனையிலேயே புத்தி போகணும். எல்லா இந்திரியங்கள் அது இது எல்லாம் அவனை பத்தியே இருக்கணும். அது அந்த இந்த ஸ்லோகம் சொல்ற பாருங்க, அது முகுந்த மாலையில ஸ்லோகம் வரும், அப்படின்னு சொல்லி ஸ்லோகம், அற்புதமான ஸ்லோகம். ஹே நாக்கே, நீ பெருமானுடைய நாமங்களை கீர்த்தனை பண்ணு, அது மாதிரி கைகளை அவனுக்கு அர்ச்சனை பண்ணு, கால்களை அவன் கோயிலுக்கு போங்கோ, காதுகளே நன்னா அவருடைய கதைகளை கேளுங்கோ, ஹே மூக்கே நீ வந்து பெருமானுடைய திருத்துழா இருக்கு அதை வாசனையை நீ ரசிச்சுடு, கடைசியில ஹே தலையே அவனுடைய திருவடியில போய் முட்டிக்கோ அப்படின்னு சொல்லுவோம். எல்லா இந்திரியங்களையும் பெருமாள் கிட்ட ஏற்கும்படி குலசேகர சொல்றேன் மிகுந்த மாலையில. அதனால இந்த மாதிரி இருக்கணும். அதை சொல்றதுக்கோசரம் தான் இந்த மாதிரி ஏழு இந்த இந்த இதுன்றது இந்திரியங்கள் ஏழு தான் அப்படின்னு இருக்காது. அதனால பதினோரு இந்திரியங்கள்ன்றது தான் சரி. நீங்க சொல்ற மாதிரி ஏழுன்னா சொல்றதுன்னா வேற காரணத்தை வச்சு வந்தது என்ன அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால சேர்க்கிறார் சுவாமி. இப்ப பாருங்க, சத்த பிராணாச்சரந்தி துரிதம் அபிஹிதாஸ்தே விதிஷ்யாபியோகே தஸ்மா சத்தேந்திரியா நீதி அசத்
अधिकवचो दृष्टितोत्र अन्यपर्या लक्ष्मीशां सात्विकाहंकरण परिणति द्रव्यता च अभिशिष्टा वेदेनोक्ति प्रदाने मनसि फलवती कर्म बोधेन्द्रियेभ्यः सप्तप्राणाः चरन्ति उदितम् அந்த மாதிரி ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஏழு இந்திரியங்கள் பிராணங்கள் சஞ்சரிக்கிறது சொல்லப்பட்டது. விசிஷ்யாபி யோகே தே அபிதா, யோகே யோகம் பண்ற சமயத்துல யோகாபியாசம் பண்ணச்ச இந்த ஏழும் ஏழும் தான் அடக்கப்பட வேண்டும், அவைகள்லாம் சேஷ்டையே பண்ணக்கூடாது அப்படின்னு விசிஷ்ய ரொம்ப விசேஷமாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அபிதா தே அந்த இந்திரியங்களானது ஏழு தான் சொல்லப்பட்டிருக்கு. பிரசாது சத்த இந்திரியாணி ஏழு தான் இந்திரியங்கள் இருக்கு. பயனொன்னு கிடையாது, பயனாளு கிடையாது, கர்மேந்திரியமே கிடையாது. அஞ்சு ஞானேந்திரியங்கள், மனசு ஒண்ணு, மனசனுடைய விசாரமான புத்தி ஒண்ணு, இப்படி ஏழு. இது அசத்து, இது சரியான பட்சம் இல்லை. இதுல சரியான பட்சம் எது அப்படின்னா அதிக வச்சோ திருஷ்டிதா, ஏழைக்காட்டிலும் பதினொன்னு சொல்லக்கூடிய வாக்கியம் இருக்கு, வாக்கியம் இருக்கு, பதினொன்னு சொல்லக்கூடிய வாக்கியம் இருக்கு. சரி அப்படின்னா ஏழு இருக்கு என்ன, அத்த ஆன்ய பரியா, ஆன்ய பரியம், ஆன்ய பரம் அந்நிய பரம் அர்த்தம், வேற அது வேற விஷயமா சொல்லணும். என்ன வேற விஷயம்னா ஏற்கனவே சொல்லணும் பாருங்க, யோகாத்தியாசம் பண்ணச்ச எல்லாத்தையும் ஒருமுகப்படுத்தணும், பரமாத்மா கிட்டையே சிந்தனை போகணும், அந்த மாதிரி ஒருமுகப்படுத்தணும். அப்படி ஒருமுகப்படுத்துறதுக்கோசரம் தான் இந்த மாதிரி வந்திருக்கு. ஏழு இந்திரியங்களையும் அடக்கி வையுங்கோ, அவைகள் எந்த காரியமும் பண்ணக்கூடாது, ஒருமுகப்படாது, கான்சன்ட்ரேஷன் வரணும், ஏகாகிரசித்தா அது வரணும், அதுக்கோசரம் சொல்லப்பட்டிருக்கிறது. இல்ல இல்ல சாத்விகாங்க இந்திரியங்கள்னா ஆறு தானே, ஏன்னா ஞானத்துக்கு சாதனமாகுதுன்றது. கர்மேந்திரியங்கள்னா கிடையாது, ஏன்னா அவெல்லாம் ஞான சாதனம் இல்லையே அப்படின்னு கேட்டாக்கா இவர் எதுக்கு எது லட்சணமோ அந்த லட்சணத்தை கொண்டு பாரு. இந்திரியங்களுக்கு லட்சணம் என்ன, சாத்விக அகங்காரத்திலிருந்து உற்பத்தி ஆதல், அதுதான் லட்சணம். ஏன்னா தாமத அகங்காரத்திலிருந்து பூதங்கள்லாம் உண்டாகும், ராஜச அகங்காரம் ரெண்டுத்துக்கும் அனுகிரகமா உபகாரமா இருக்கும் அது அப்படின்னு சொல்லிருக்கா. அதனால என்னாச்சு, சாத்விக அகங்காரத்திலிருந்து இந்திரியங்கள் உற்பத்தி ஆகின்றன, அவைகள்லாம் பதினொன்னு அப்படின்னு ஸ்பஷ்டமா சொல்லிடுச்சு வச்சனம். அது சொல்லிடுச்சோம்னாக்கா அதுக்கேதான் அர்த்தம் பண்ணணும், பதினோரு இந்திரியங்கள் இருக்கிறது அப்படிங்கிற எண்ணத்துலதான் போகணுமே தவிர்த்து ஏழுன்றதுலயோ வரக்கூடாது, கர்மேந்திரியம் கிடையாதுன்னு சொல்லக்கூடாது. அது சொல்ற ஏஷாம் லக்ஷ்ம, இவைகளுடைய லட்சணம் என்னது, சாத்விக அகங்கரண பரிணதி திரவியதா. சாத்விக அகங்காரம், அகங்கரணம்னு அகங்காரம், சாத்விக அகங்காரத்திலிருந்து பரிணாமத்தை அடைந்தவைகள் அந்த திரவியமா இருக்கிறது. பரிணாமத்தை அடைந்த திரவியங்கள் இந்த இந்திரியங்கள் பதினொன்னு. அவிசிஷ்டா, அது விசிஷ்டம் இல்ல, அவிசிஷ்டம் கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் மனசு இந்த பதினொன்னுலயும் இது விசிஷ்டமாவே இல்ல, அவிசிஷ்டமா இருக்கு, எல்லாத்தையும் விசேஷம் இல்ல, எல்லாம் ஒண்ணுதான். பதினோரு இந்திரியங்களுமே சாத்விக அகங்காரத்தினர் உற்பத்தியானது, அதுதான் சரியான சித்தாந்தம். அவிசிஷ்டா இல்ல இல்ல மனச ஆத்ம ஏகாதசா, ஆத்மா ஏகாதசான் இருக்கே, மனகம் தனியா இருக்கே, அது எப்படி மனசுன்னு தனியா சொல்லலாம், அவனால் இந்திரியம் இல்லைன்னு தான் அர்த்தம் அப்படின்னு கேட்டா பிரதானே மனசு வேதேன உக்தி, இந்த ஞானேந்திரியத்தை காட்டணும், கர்ம போதேந்திரியா, போதேந்திரியம் தான் ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், கர்மேந்திரியம் போதேந்திரியம் இவைகளை காட்டணும். பிரதானே மனசு, பிரதானமா இருக்கிற மனசுல, ஏன்னா மனசுன்னு ஒன்று இல்லைன்னாக்கா இந்திரியங்கள்னாலும் நம்மளால அர்த்தத்தை கிரகிக்க முடியாது, அர்த்தத்தை கிரகிக்கவே முடியாது. அது அதனாலதான் பிரதானமா இருக்குது,
மனசு அது எதை பண்ணுறது காட்டிலும் பிரதானம், ஞானேந்திரியத்தை காட்டிலும் கர்மேந்திரியத்தை காட்டிலும் இது பிரதானமா இருக்கு. அப்படி பிரதானமா இருக்கிறதுனால வேதேன உக்தி பிரிச்சு சொல்றது, இது பத்து அது ஒன்னும் பதினொன்னு ஏகாசி அப்படின்னு சொல்றதுன்றது பிரதானமா இருக்கிறதுனாலதான். அதனால பலவதி, ஆகவே பலத்தோட கூடினது, பலத்தோட கூடினது சரியா தான் சொல்ல, இதுல விரோதம் எதுவும் கிடையாது. காரணம் ஞானேந்திரியத்தை காட்டிலும், அதனாலதான் நம்ம அனுமானிக்காதீங்கன்னா பார்த்திருக்கோம், அதுல மனச வந்து தனியா தான் சொல்றக்கு. இந்திரியேபிய பராஹியர்த்தாக அர்த்தேபிய பரம்மனஹா அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அதனால மனச என்ன பண்ணணும், நல்லா திருடமாக மனச வந்து அடைக்கணும். மனச அடைக்கிட்டோம்னாக்க இந்திரியங்கள்லாம் தானா அடைக்க அடங்கிடும். அதனால அந்த கிரமத்துலதான் போகணும். ஆகவே பதினோரு இந்திரியங்கள் இருந்தால் சரி, ஏழுங்கிறது கிடையாது அப்படிங்கறத இந்த அதிகரணத்தினால சொல்லப்பட்ட விஷயத்த ஸ்பஷ்டமா சொல்லிவிட்டேன். இப்போ ஸ்லோகத்தை பாருங்க. சப்தப்ராணாசரந்தீதி உதிதம் அபிஹிதாஸ்தே விசிஷ்யாபியோகே தஸ்மாத் சப்தேந்திரியாணீதி அசத் அதிகவசோ திருஷ்டிதா அத்ர ஆன்யபர்யாத் லக்ஷ்மீஷாம் சாத்விகாஹங்கரண பரிணதி திரவியதா ச அவிசிஷ்டா வேதோ வேதேனோக்தி பிரதானே மனசி பலவதி கர்மபோதேந்திரியேப்யாம் கவிதாக்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.